ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மகத்தான ஒரு கீரை தாங்க பார்க்க போறோம். அது என்ன கீரைன்னு கேட்டிங்கன்னா மணத்தக்காளி கீரை. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தானதுங்க. இதை சூப் வச்சு குடிக்கலாம், இல்லைனா வந்து தோசை செஞ்சு சாப்பிட்லாம், போண்டா செஞ்சு சாப்பிட்லாங்க. நிறைய வகையாக இருக்குது. நம்ம அத்தனை வகையான வீடியோவும் போட்டிருக்கோம், பழைய வீடியோ. நீ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த கீரையில் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குதுங்க. வயிறு புண்ணு வாய் புண்ணு எல்லாம் சரியாயிரும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோமா. இது வந்து கீரை வகை வந்து எப்போவுமே நம்ம சேர்த்துக்கிட்டே வரணுங்க. வாங்க இந்த கீரையை வந்து எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஆயில் விட்டுருக்கங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம், வரமிளகாய் சேர்த்துடலாம், 2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துடலாங்க. ஜீரகம் நிறையாவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்போவுமே கீரைக்கு ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்தே போடுவேன். மணத்தக்காளி கீரை இது நல்லா வந்து ஆஞ்சிட்டு அரிஞ்சு அலசி வச்சுருக்காங்க. இந்த விதையோடு சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானதுங்க. வெங்காயம் வதங்கிருச்சான்னு பார்த்துடலாம். வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த மணத்தக்காளி எடுத்து இதில் சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். கீரை வந்து வதங்கிருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப இருக்குது அப்படின்னலாம் நீங்கள் இருக்க வேணாம். அந்த தண்ணியை இருத்து குடிக்கலாம், இல்லைனா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா இதோட இன்னும் கொஞ்சம் வேகணும், வெந்துடும். இல்லை தண்ணி இதோட அதிகமாக இருக்குதுன்னா குழந்தைங்களுக்கு இருத்து கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வெறு வயிற்றில் அதை குடிக்கணும். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தேங்காய் பூ சேர்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பூ போட்டு நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு நம்ம தொட்டுக்கிட்டோமா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரெண்டாவது வந்து இந்த கீரையோட மகிமையை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். வயிறு புண்ணு வாய் புண்ணு இதெல்லாம் வந்து கிளியர் ஆயிரும். இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்த்துக்கிட்டே வந்தோமா சுத்தமாக வயிறு புண்ணெல்லாம் நல்லாயிருங்க. கீரை வகை வந்து எப்போவுமே நம்ம வந்து சாப்பாட்டில் ஒரு நேரம் சேர்த்துக்கணுங்க. மணத்தக்காளி கீரையை வந்து நம்ம எப்போதும் சேர்த்துக்கணுங்க. கிடைக்கிறப்ப விடவே கூடாது. வாங்கி வந்து சங்கடப்படாமல் அதை அரிஞ்சு நம்ம செஞ்சு கொடுத்தோமா குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.